எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கூட. பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாசிப்பருப்பு. அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி. ரெண்டும் சமமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு, கூடவே 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு வந்து கூடவோ இல்லைன்னா பச்சை மிளகாய் கூடவோ சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மிளகு இடித்து சேர்த்தா அதோட நல்லா சாறு இறங்குங்கிறதுக்காக நான் இடித்து சேர்த்துருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டோன்னா அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம், கடித்து சாப்பிட மாட்டோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா முழு மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நெய்யில் வறுபடுற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திருக்கோம். இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா, இல்லை 2 குழந்தைங்க 2 பெரியவங்க சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தாராளமாக இருக்கும். பொங்கலுக்கு சாம்பார், சட்னி, வடை, இது 3 அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சிலர் இதுக்கு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப் எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 7 கப் மொத்தமாக தண்ணி சேர்த்துருக்கேன். பொங்கல் சாப்பிட்றப்போ கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதே மாதிரி சூடாகவும் இருக்கணும். குறைவாக வேணுங்கிறதுக்காக நான் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரை வரட்டும். அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ தாளிச்சு ஊற்றுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக 4-5 முந்திரி பருப்பும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து நம்ம வேக வச்சுருக்க பொங்கலில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.